ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார், அதை போல செய்யும் பொழுது அந்த மதில்கள் விழுகின்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு எது ஒரு மதிலாக இருக்கின்றதோ அதை கட்ட விழ செய்வார். அது விழும்போது அதோட சேதம் கூட உங்களுக்கு ஒன்றும் நேரிடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். கடவுள் இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்காக மோசேக்கு பிறகு தெரிந்து கொண்ட ஒரு தலைவர் யோசுவா. யோசுவா இந்த மக்களை நடத்தி செல்லும் பொழுது எரிகோ என்கின்ற மதில் முன்பாக நிற்கின்றது. அந்த பட்டணத்திற்குள்ளாக போவதற்கு இவர்களுக்கு ஒரு தடை இருக்கின்றது. அந்த மதிலை விழ செய்வதற்காக மனுஷனுடைய புயத்தினாலே, மனுஷனுடைய ஒரு எஃபர்ட்னாலே இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார், அதை போல செய்யும் பொழுது அந்த மதில்கள் விழுகின்றதை பார்க்கின்றோம். பல நேரங்களிலே நமக்கு முன்பாக ஒரு மதில், a hindering factor இருக்கத்தான் செய்யும். அப்பொழுது நம்முடைய சுயத்தினாலே நாம் முயற்சி செய்யும் பொழுது நாம் சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுவோம், முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் கடவுள் சில காரியங்களை சொல்லுகிறார். அங்கே பார்க்கும்பொழுது யோசுவா 6:16 ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க போகின்றார். ஆனால் அதற்கு முன்பதாக சில காரியங்களை செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்திலே நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது 6:7 ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை எடுத்து உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய வார்த்தையை காட்டுகிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை முன்பாக செல்ல ஆசாரியர்கள், தேவ ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் அந்த எக்காலங்களை எடுத்துக்கொண்டு, 7 எக்காலங்களை எடுத்துக்கொண்டு அங்கே சுற்றி வருகின்றார்கள். 6 ஒவ்வொரு முறைதான் சுற்றி வந்தார்கள். ஆனால் 7 7 முறை அதிகாலமே எழுந்து 7 முறை சுற்றி வருகிறார்கள். 7 என்கின்ற நம்பருக்கு ஃபுல்னஸ், கம்ப்ளீட் என்று அர்த்தம். 7 என்று சொல்லும்போது முழுவதுமாய் 7 ஆசாரியர்கள், 7 எக்காலங்கள், அந்த எக்காலங்கள் ஊதும்போது என்று சொல்லும்போது எக்கால சத்தம் எப்பொழுதும் ஒரு வெற்றியின் சத்தமாக இருக்கின்றது. இன்றைக்கு அந்த எக்கால சத்தம் ஒரு விசுவாசத்தின் சத்தமாக இருக்கின்றது. எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் துதித்து ஆர்ப்பரிப்போம். அதாவது வெற்றி நடக்கலைங்க, ஆனால் வெற்றி சிறந்ததை போல அவர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த விசுவாசத்தை கண்டு அந்த மதில்கள் கீழே விழுகின்ற ஒரு காட்சியை தான் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். அந்த மதில்கள் விழும்பொழுது எரிகோ மதில் மிக உயரமான ஒரு மதில். அந்த மதில் இன்னைக்கு போல பாம்ஸ்லாம் வச்சு தகர்க்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லை. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அதை இறங்கி வர செய்கின்றார், அதை விழ செய்கின்றார். அது விழும்பொழுது ஒரு கல்லு கூட இவங்க மேலே சேதமடையாதபடிக்கு செய்கின்றார். உங்களுக்கு எதிராக இன்னைக்கு எது ஒரு மதிலாக இருக்கின்றதோ அதை கர்த்தர் விழ செய்வார். அது விழும்போது அதோட சேதம் கூட உங்களுக்கு ஒன்றும் நேரிடாதபடி கர்த்தர் காத்து கொள்வார் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். எரிகோ மதில் கீழே விழும் என்கின்ற விசுவாசத்தோடு ஆர்ப்பரித்து கர்த்தர் நமக்கு அந்த பட்டணத்தை, அந்த ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தார் என்கின்ற நம்பிக்கையோடு துவங்குவோம். குட் மார்னிங்.